இஸ்ரேல் காசா போரால் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை. இஸ்ரேல் காசா போர் சூழலில் ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலகம் முழுவதும் அரசாங்கங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்துகின்றன. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்திற்கும் இடையிலான மோதல் உலகின் பல நாடுகளில் தாக்கத்தை உருவாக்கி வருகிறது. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகள் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகின்றன. யூத இலக்குகள் தாக்கப்படலாம் என்ற அச்சம் தலை தூக்குவதால் அவற்றுக்கு பாதுகாப்பை அந்த நாடுகள் அதிகமாக வருகின்றன. பல நகரங்களில் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கியுள்ளன. இது பற்றி கருத்து தெரிவித்த லண்டன் காவல்துறை சுற்றுக்காவல் அதிகமாக்கப்பட்டிருப்பதாக கூறியது. பிரிட்டனில் யூத எதிர்ப்பு செயல்களும் பயங்கரவாதமும் சகித்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று உள்துறை அமைச்சர் பிரெவர்மேன் தெரிவித்துள்ளான். அமெரிக்காவில் நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், மயாமி, ஹூஸ்டன் உள்ளிட்ட பல நகரங்களிலும் உள்ள யூத வழிபாட்டு இடங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நியூயார்க் நகரில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவித்து 1000 பேர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதை எதிர்த்து சுமார் 200 இஸ்ரேல் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கனடாவில் மான்ட்ரியல் நகரில் பல இடங்களிலும் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. இஸ்ரேலை புறக்கணிக்கும்படி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரியதை தொலைக்காட்சி காட்டியது. கனடாவில் யூத வழிபாட்டு இடங்கள் பள்ளி வாசல்களில் அதிக பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே பிரான்ஸ் முழுவதிலும் யூத வழிபாட்டு இடங்கள், யூத பள்ளிக்கூடங்களுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களை முறியடிக்க 2015 முதல் பயன்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு படை ஒன்றின் வீரர்களை பணியில் ஈடுபடுத்தும்படி வட்டார அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு பிறகு பிரான்சில்தான் ஆக அதிகமாக 500,000 மேற்பட்ட யூதர்கள் வாழ்கின்றார்கள். ஐரோப்பாவிலேயே பிரான்சில்தான் யூதர்கள் அதிகம். பொது ஒழுங்கு கெடுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் பிரான்சின் லியான் நகரில் திங்கட்கிழமை நடக்க இருந்த பாலஸ்தீன ஆதரவு பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார்.